Hi friends, welcome back to our channel Retriever Glitz. இன்னைக்கு பெட் சீரீஸில் தமிழ்நாட்டில் இருக்கிற ஒரே பியூர் டாக் ப்ரீடான ராஜபாளையம் டாக் பற்றி தான் பார்க்க போகிறோம். இது தமிழர்கள் பாதுகாத்து டெவலப் பண்ண ப்ரீட் இல்லை. 15ஆம் நூற்றாண்டில் நாயக்க மன்னர்கள் தமிழர்களுக்கு எதிராக போரிடும்போது பயன்படுத்திய நாய் இது. அப்போது இதுக்கு பேர் ராஜபாளையம் இல்லை, அந்த காலத்து ஃபாரின் ப்ரீடு. இது இந்தியாவில் போரில் பீரங்கி ஃபர்ஸ்ட் யூஸ் பண்ண முகலாய அரசர் பாபர் மாதிரி ராக்கெட் யூஸ் பண்ணி போர் புரிஞ்ச ஃபர்ஸ்ட் அரசர் திப்பு சுல்தான். அவர் டெக்னாலஜி அப்புறம் டாக் இந்த ரெண்டையுமே தான் ரொம்பவே நம்பி இருந்தார். போரில் நான் ஒரு ராஜபாளையம் டாகை வச்சு 5000 ஐரோப்பிய குதிரையை காலி பண்ணியிருக்காரு. திப்பு சுல்தான் இறந்த அப்புறமா ஒரு டாகு கூட விடாமல் எல்லா டாகையுமே ஐரோப்பியர்கள் கொண்டுட்டாங்கன்னு சொல்லி ஒரு ஸ்டோரி உண்டு. மொத்தமே இந்தியாவில் 6000 பியூர் ராஜபாளையம் டாக் தான் இருக்குன்னு சொல்லி சொல்கிறாங்க. ஆனால் எந்த டேட்டாஸை வச்சு சொல்கிறாங்கன்னு தெரியல. தென்னிந்தியாவை விடைக்கும் வட இந்தியாவில் தான் இந்த டாகை நல்லா மெயின்டைன் பண்ணுறாங்க. ஏன் அப்படின்னா வட இந்தியாவில் பிஸ்னஸ் கொஞ்சம் கம்மி தான். அமெரிக்கன் கெனல் கிளப் இந்த ராஜபாளையம் டாகை இன்னும் ஒரு டாக் ப்ரீடை அப்ரூவ் பண்ணலை. நெக்ஸ்ட் இந்த ராஜபாளையம் டாகோட ஹைட் அண்ட் வெயிட் பற்றி பார்க்கலாம். மேல் டாக் வந்து 70 சென்டிமீட்டரும் ஃபீமேல் 66 சென்டிமீட்டர் ஹைட்டும் இருக்கும். வெயிட் பார்த்தா மேல் டாக் 22.5 கிலோ வெயிட்டும் ஃபீமேல் 19 கிலோ வெயிட்டும் இருக்கும். இதோட சராசரி ஆயுள் காலம் 9-12 வருஷம் வரைக்கும். ஒரு டைம் 5-8 குட்டி வரைக்கும் போடும். நெக்ஸ்ட் கலர்ஸ் பார்த்தா ஒயிட், ப்ரௌன், பிளாக்னு சொல்லி ஃபர்ஸ்ட் இருந்துச்சு. ஆனால் இப்போது மக்கள் ஆசைக்கு ஏத்தாப்பில் ஒயிட் கலரில் சேஞ்ச் பண்ணி வச்சுருக்காங்க. மூக்கு பிங்க் கலரில் இருக்கும், பாதமும் பிங்க் கலரில் தான் இருக்கும். பாப்புலாரிட்டி ரேங்கிங்கில் 247th பொசிஷனில் இருக்குது. இப்போ தான் பாப்புலர் ஆக ஆரம்பிச்சிருக்குன்னு சொல்லலாம். க்ரூமிங் அண்ட் ஷெட்டிங் பார்த்தா ஃபைன் கோட் தான் இதுக்கு. ஸோ முடி ரொம்ப கொட்டாது. இது ஒரு ஆவரேஜ் லெவல் இன்டெலிஜென்ஸ் டாக். ட்ரெயின் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம்தான். தானே யோசித்து தானே செயல்படும் தன்மையுடையது தான் இந்த ராஜபாளையம் டாக். ஸோ தனிமையை ஈஸியாக டாலரேட் பண்ணிக்கும். ஆனால் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு ரொம்ப ஷிஃப்ட் பண்ணிட்டு இருந்தோம் அப்படின்னா ஈஸியாக அடாப்ட் ஆகாது. பேசிக்கலாக இந்த ராஜபாளையம் டாக் ஒரு ஹண்டிங் டாக், போரில் யூஸ் பண்ண டாக். ஸோ இதோட அலர்ட்னஸ் ரொம்பவே ஹையாக தான் இருக்கும். வீட்டில் இருக்கிறவங்களை தவிர வேறு யாரையுமே கிட்ட வர விடாது. இந்த ராஜபாளையம் டாகுக்கு ஆவரேஜ் லெவல் எக்ஸசைஸ் போதும். இந்தியன் ப்ரீடாக இருக்கிறதுனால இந்தியாவில் இருக்கிற எந்த கிளைமேட்டுமே டாலரேட் பண்ணிக்கும். நார்மலாக 12-14 மணி நேரம் தூங்கும் இந்த ராஜபாளையம் டாக். இது ஒரு ஆவரேஜ் லெவல் கிட்ஸ் ஃப்ரெண்ட்லி டாக் தான். கிட்ஸை விடைக்கும் மெச்சூர் பர்சன்ஸ் தான் இந்த ராஜபாளையம் டாக் விரும்பும். ராஜபாளையம் டாகோட அனுமதி இல்லாமல் அதை நம்ம டச் பண்ணால் நம்மளை காலி பண்ணிடும். சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா டச் சென்சிட்டிவ். லாஸ்ட்டாக எல்லாருக்கும் இருக்கிற ஒரு டவுட், எப்படி பியூர் ராஜபாளையம் டாகை செலக்ட் பண்ணுறதுன்னு. ராஜபாளையம் போயிட்டு ராஜபாளையம் டாக் வாங்காதீங்க. ஏன்னா மூக்கில் இப்போ பிங்க் கலர் பெயிண்ட் அடித்து கூட விற்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அலர்ட்டாக இருக்கணும். எல்லா பப்பீஸுக்குமே பிறந்து 10-20 நாட்களில் கண்ணு தெரியாத மாதிரி காதும் கேட்காது. ஸோ 2-3 மாதத்துக்கு அப்புறமா தான் நம்ம வாங்கணும். டாகோட ஐஸ் அண்ட் இயர்ஸில் ப்ராப்ளம் வரலாம். பிளைண்டாக இருந்துச்சுன்னா ஒரு டாக் வளர்க்குறது ரொம்பவே கஷ்டம். ஏன் அப்படின்னா கண்ணு தெரியாமல் பயந்து போய் எல்லாருமே கடிக்கும். ஸோ வாங்கும்போதே செக் பண்ணி வாங்கணும். எப்படி செக் பண்ணுறது? ஃபர்ஸ்ட்டு அந்த டாகுக்கு பூனை கண்ணு அப்படின்னு சொல்லி பார்க்கணும். பூனை கண் இருக்கக்கூடாது. நெக்ஸ்ட்டு கலர் வேரியன்ஸ் தெரியுதான்னு பார்க்கணும். ரெட், ப்ளூ, அப்புறம் எல்லோ, இந்த மாதிரி 3 கலர் பாலை அந்த பப்பீஸ் முன்னாடி தூக்கி போடும்போது அது ப்ளூ அண்ட் எல்லோ இந்த ரெண்டில் ஏதாவது ஒரு கலரை எடுக்கணும். ஏன் அப்படின்னா ப்ளூ அண்ட் எல்லோ தான் டாக்ஸுக்கு தெரியும். இதில் எந்த பாலையுமே அந்த டாக் எடுக்கலை அப்படின்னா அது ஒரு பிளைண்ட் டாகுன்னு தெரியும். ஸோ இதை வாங்குறத அவாய்ட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு இயர்ஸை செக் பண்ணுறதுக்கு அது பக்கத்தில் இருந்து அந்த பப்பீஸை நம்ம கூப்பிடும்போது அதோட காது மூமெண்ட் இருக்கும்.
இந்த காது மூமெண்ட் இருக்கோ அந்த காது தான் அந்த பப்பீஸுக்கு கேட்குது அப்படின்னு சொல்லி அர்த்தம். ஸோ பப்பீஸ் வாங்கும்போது செக் பண்ணி வாங்குங்க. அப்புறம் இந்த ராஜபாளையம் டாக் நாட் ரெக்கமெண்டட் ஃபார் அப்பார்ட்மெண்ட் அஸ் வெல் அஸ் ஃபர்ஸ்ட் டைம் ஓனர்ஸ். இன்றைக்கி ராஜபாளையம் டாக் பற்றி இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட்ஸ் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்லி நம்புகிறோம். அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.